ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க. தேவைக்கு மட்டும் வீட்டிலேருந்து வெளில போங்க, மாஸ்க் போடுங்க. ஏன்னா நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும், ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தி சூப். அதுதான் ட்ரம்ஸ்டிக் சூப். வாங்க செய்யலாம். முருங்கைக்காய் சூப்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி, 2 பல் பூண்டு, மிளகு, ஜீரகம் பொடிச்சு வச்சுருக்கேன், பட்டர் வச்சுருக்கேன். நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்ட ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. உப்பு, லெமன், கேரட் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், சும்மா டெக்கரேஷனுக்காக, லைட்டாக ஸ்வீட்காகவும் ஸ்வீட்னஸ்க்காகவும். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம், 5-6 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை, அடுத்தது முருங்கைக்காயோட பல்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கேன். சிறு பருப்பை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுருவோம், தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றிட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த சூப்பை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப முக்கியம். தண்ணி கொதிச்சிருச்சு, முருங்கைக்காயோட அந்த பல்ப்பை வேக வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே நான் ஊற்றிக்கிறேன். அதை ஊற்றிட்டு கொதி வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ள பக்கத்தில் அடுப்பை பற்ற வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் பட்டர் போட்டுப்போம். உங்கள் வீட்டில் பட்டர் இருந்தால் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டா ஆயில் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சூப்பில் கண்டிப்பாக கொஞ்சமாக தான் ஆயில் இருக்கணும். 2 பல் பூண்டை வந்து நசிச்சு போட்டுக்கோங்க. அது அந்த ஃப்ளேவர் வந்த உடனே சின்ன வெங்காயம், 5-6 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு பிங்க் கலர் வந்த உடனே முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். வந்துருச்சு, முருங்கைக்கீரை போட்டுப்போம். முருங்கைக்கீரை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த முருங்கைக்கீரையும் அந்த சின்ன வெங்காயம் அந்த பட்டர் எல்லாத்தையும் எல்லாம் சேர்ந்து அந்த வதங்கின கலவையை எடுத்து அந்த சூப் மேலே போடுவோம். எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்தோடனே கேரட் துருவலை போடுவோம். அந்த கேரட் துருவல் போடும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான். இன்னொன்று அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அடுத்து சிறுபருப்பு, சிறுபருப்பை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுப்போம். அப்போ தான் அந்த சூப்போட அந்த கட்டியான ஒரு தன்மை வரும். கார்ன்ஃப்ளோர் பதில் இதை போட்டுக்கலாம். தேவைக்கு தகுந்தாப்பில் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு லெமனை புளிஞ்சு ஊற்றிக்கோங்க. ஃபைனலாக நம்ம பெப்பரும் ஜீரகமும் திரித்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுப்போம். உங்களுக்கு ஏற்றாப்பில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசஸ் தேவை இருக்கோ அதுக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க. இந்த நேரத்துலலாம் நீங்கள் கண்டிப்பாக பெப்பர் அதிகமாக சேர்த்துக்கணும் உங்களுக்கு. ஓகே, நம்ம எப்படி பரிமாறலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து கொஞ்சோளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன், கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஏன்னா வந்து அந்த சூப் மேலே போட்டு சாப்பிடும்போது அப்படியே ஒரு சூப்பராக இருக்கும். இந்த சூப் அப்படியே ஈவினிங் டைம் அழகாக கார்டன்லேயோ இல்லாட்ட வெளியிலேயோ இல்லாட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் யார் கூடயோ சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைய வாழ்வு நிச்சயம் இல்லாமல் வாழ்கிறோங்க, அதனால் இன்றைய வாழ்வு எல்லாரோட அன்பாக இருப்போங்க. இப்படிக்கு உங்கள் அன்ஷா ராபர்ட், ஃபன் குக் வித் மீ. டாடா, பை பை, சி யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க மணி அடிச்சிருப்போங்க.